தமிழகத்தில் எஞ்சிய 9 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தல் தேதி இன்று வெளியிட வாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்தான செய்தியாளர் சந்திப்பானது இன்று மாலை 5 மணிக்கு நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் நமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜா, இன்று மாலை 5 மணிக்கு தமிழக தேர்தல் ஆணையர் செய்தியாளர்களை சந்தித்து இந்த தேர்தல் தேதி குறித்தான அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக அண்மை செய்தி வெளிவந்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் 9 மாவட்டங்களுக்கு நடத்தப்படாமல் இருந்தது. அதற்காக உச்சநீதிமன்றம் இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள் நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தது. ஆனால் மாநில தேர்தல் ஆணையம் ஒரு 6 மாத கால அவகாசம் கேட்டிருந்தார்கள். தற்பொழுதைக்கு ஆனாலும் இதில் ஒரு பகுதியாக தொடர்ந்து இந்த தேர்தலை நடத்துவதற்கான வேலைகளில் மாநில தேர்தல் ஆணையம் என்பது ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று மாலை பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார்கள். அப்பொழுது இந்த தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த மாதம் இறுதியிலோ அல்லது அடுத்த மாதம் முதல் வாரத்திலோ இந்த தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பிட்ட இந்த 9 மாவட்டங்கள் என்பது புதிதாக மாவட்டங்கள் அந்த பிரித்த மாவட்டங்களில் இருக்கக்கூடியவை. அதாவது வேலூர் மாவட்டத்தை 3ஆக பிரித்தார்கள். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, அதே போன்று காஞ்சிபுரத்தை 2ஆக பிரிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு, விழுப்புரத்திலிருந்து கள்ளக்குறிச்சி பிரிக்கப்பட்டது. அதே போன்று திருநெல்வேலியிலிருந்து தென்காசி பிரிக்கப்பட்டது. இந்த 9 மாவட்டங்களுக்கு தேர்தல் என்பது நடைபெற இருக்கின்றன. ஏற்கனவே அரசியல் கட்சிகளும் இதற்கு தயாராகிவிட்டது. திமுக சார்பில் அந்த மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியிருந்தார். அதிமுகவும் கூட பொறுப்பாளர்களை நியமித்து அந்த பணிகளில் ஈடுபட்டு வந்தார்கள். தேர்தல் ஆணையம் இன்று மாலை இந்த 9 மாவட்டங்களுக்கான தேர்தல் தேதியை அறிவிக்க இருக்கிறார்கள். இதற்கு முன்னதாகவே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதிலும் ஆலோசனை நடத்தி இருந்தார்கள். அதன் பிறகு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு சுகாதாரத்துறை செயலாளர் மூலியமாக இந்த கோவிட் காலத்தில் இந்த தேர்தல் நடத்துவது என்பது தொடர்பான ஆலோசனையிலும் மாநில தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக இந்த 9 மாவட்டங்களைச் சேர்ந்த கலெக்டர்கள் மற்றும் அந்த மாவட்ட கண்காணிப்பாளர்களை அழைத்து அங்கும் கூட்டம் நடத்தி இதற்கு முழு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில் இன்று மாலை 5 மணிக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்த இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று இன்று மாலையே அந்த தேதி என்பது என்னவென்றும் தெரிய வரும். ராஜா, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு மிக்க நன்றி.